காவடி எடுத்து அழகு குத்தி முருகனை வழிபடுவது வழக்கம் இந்த நாள் முருகனுக்கான நாளானதற்கு பின்னாடி ஒரு அற்புதமான வரலாறு இருக்கு அதை பத்தி இந்த பதிவில் வாங்க சிவன் அசுரர்களுக்கு அளித்த வரம் காரணமா சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் ஆகிய மூன்று அசுரர்களும் பல அற்புத சக்திகளை பெற்றாங்களாம் ஒரு கட்டத்தில் அவங்க தேவர்களை சிறைப்பிடிக்கத் தொடங்கினாங்க இதனால தேவர்கள் அவர்களுக்கு அஞ்சி மறைந்து வாழும் நிலை உண்டானது தங்களோட இக்கட்டான சூழலை மகாதேவரிடம் தெரிவித்த தேவர்கள் தங்களை எப்படியாவது அசுரர்கள் கிட்ட இருந்து காக்கும்படி வேண்டினாங்களாம் அசுரர்களை அழிப்பதற்காக சிவன் தன் நெற்றிகன்ல இருந்து ஆறு தீப்பிழம்புகளை உருவாக்கினார் அந்த ஆறு தீப்பிழம்புகளும் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தாங்க கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளுக்கும் போர்க்கலை பயிற்சி அளித்தாங்க பிறகொரு நாள் அன்னை பார்வதி தேவி வந்து தன் ஆறு புத்திரர்களையும் ஒரு சேர அணைக்க அறுவரும் இணைத்து ஒருவரா மாறினார் ஆறு குழந்தைகளின் சக்தியும் ஆற்றலும் அறிவும் ஒருங்கிணைத்து தோன்றிய முருகன் பல கலைகள்ல சிறந்து விளங்கினார் அசுரர்களின் பாவக்குடம் நிறைந்து அவங்களோட அழிவு காலம் வந்தபோது பழனியில் ஆண்டிக்கோளத்தில் இருந்த முருகனுக்கு ஞானவேலை கொடுத்தாங்க அன்னை பார்வதி தேவி அப்படி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தினமே தைப்பூச தினமாகும் அந்த ஞானவேல் கொண்டே கந்தன் அசுரவதம் புரிந்து தேவர்களை காத்தருளினாரு அந்த அசுரவதம் நடந்த இடம்தான் திருச்செந்தூர் இப்போ தைப்பூசம் நாளன்னைக்கு தைப்பூசம் விரதம் இருப்பது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க காலையிலேயே பூஜித்து மனதார வணங்கிவிட்டு நாள் முழுவதும் கந்தனை நினைத்து ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை உச்சரித்தவாறே வேலைகளை செய்யலாம் முருக பக்தர்கள் பலர் தைப்பூசம் விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பது வழக்கம் தைப்பூச நாளனைக்கு முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் பயனா தீய சக்திகள் நம்மை அண்டாதென்பது ஐதீகமாக இருக்குது மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி